இந்த அழியா பாடல் கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாபர் இயற்றியது. அசாத் ஹிந்த் வானொலியின் முதல் நிகழ்ச்சியாகும். முதல் சுதந்திர இந்தியாவின் பெர்லின் மையத்தை அமைத்த பிறகு நேதாஜி சந்திரபோஸ் ஆசாத் ஹிந்த் வானொலியை ஜெர்மனி வானொலி சேவையின் பகுதியாக துவக்கினார். அதன் முதல் ஒலிபரப்பு 7 ஜனவரி 1942 நிகழ்ந்தது. இதில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் ஒற்றுமையுணர்வை எடுத்துக்காட்ட நிகழ்த்தப்பட்டன. அவை செய்தி அறிக்கைகள் ஆங்கிலம், குஜராத்தி, மராத்தி, பெங்காலி, பஷ்தோ, தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஒளிபரப்பப்பட்டன. हमने जो आजादी की लड़ाई छेड़ रखी है उसे तब तक जारी रखना होगा जब तक हमें मुकम्मल आजादी हासिल न हो। आप संगठित शक्ति से शांति और अहिंसा पूर्वक आत्म बलिदान करने के लिए जल्द से जल्द तैयार हो जाइए। न मालूम कब बिगुल बज उठे। असंगठित और कमजोर रहना पाप है। गुलामी सब कष्टों और पापों की जड़ है। अब गुलामी की जंजीरों को तोड़ने के लिए एक दिल एक प्राण होकर कटिबद्ध हो जाइए। हिंदुस्तान अब गुलाम नहीं रह सकता और न कोई ताकत इसे गुलाम रखी सकती है। हाँ, हमें स्वतंत्रता का मूल्य चुकाना होगा। आप इसके लिए तैयार हो जाइए, जिससे यदि हम गुलाम हिंदुस्तान में पैदा हुए हैं तो स्वतंत्र हिंदुस्तान में जीवे और मरे, तभी आजाद हिंदुस्तान दुनिया को नए नए संदेश दे सकेगा। துவக்கத்தில் ஜெர்மனியை இடமாக கொண்டிருந்தது. அதன் தலைமையகம் சிங்கப்பூருக்கு மாற்றப்பட்டது. பெர்லினிலிருந்து ஒளிபரப்பப்பட்டது. போஸ் ஜப்பானியர்களின் பிரிட்டிஷ் நிலப்பகுதிகளின் மீதான வெற்றிகளை கொண்டாடினர் மற்றும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தினை பற்றி உணர்வு பூர்வமாக பேசினர். ஆசாத் ஹிந்த் வானொலி நேச நாடுகளின் இரண்டாம் உலக போர்க்கால ஒளிபரப்புகளை எதிர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார். अखिलो ब्रह्मांडपति प्रणमे चारुणे ஜனவரி 7 விடுதலை போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஞானாஞ்சன் பிரம்மோ சமாஜத்தின் தாக்கத்திற்குள்ளானவர். அக்கொள்கைகளை தன் வாழ்விலும் நடைமுறைப்படுத்த முயன்றவர். 1905 பெங்கால் பிரிக்கப்பட்ட தருணத்தில் விடுதலை போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டவர். ஆயிரத்து 1909 ஞானாஞ்சன் நியோகி கல்கத்தா பாட்டாளிகளுக்கான நிறுவனத்தை அமைத்தார். அதன் கல்விசார் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் நீங்களாக அந்நிறுவனம் மருத்துவ உதவிகள் செய்வதையும் ஏற்பாடு செய்தது. சேரிகளில் வாழும் ஏழைகளுக்கான வளர்ச்சிக்கான பணியையும் மேற்கொண்டது. அவர் பெங்காலின் கிராமப்புறங்களுக்கு பயணித்து ஒரு பயன்படுத்துவது போல் சமூகத்தின் ஏழைகள் மற்றும் கல்வியறிவற்றவர்கள் பிரிவினரிடையே மாய விளக்கை போல் இவ்வுணர்வை பரப்பினார். உள்நாட்டு பொருட்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர் சுதேசிய பொருட்களையே மேலவை நடத்தினார். அப்போது நேதாஜி சந்திரபோஸ் கொல்கத்தாவின் மேயராக 1930-31 இருந்தார். அவர் நியோகியை சுதேசி பரப்புரையை மேற்கொள்ள வேண்டினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகள் வந்தபோது ஞானாஞ்சன் நியோகி தனது நெஞ்சையும் ஆன்மாவையும் அவர்களுக்கான மறுவாழ்வு பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அந்த ஞான ஆன்மா தனது இறுதி மூச்சை 13 பிப்ரவரி 1956 சுவாசித்து பின்னர் காலமானார்.